கடந்த வெள்ளி அன்று ஹங்கேரி நாட்டு பிரதமர் விக்டன் ஆர்பான் ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டினை சந்தித்தார் ஐரோப்பிய தலைவர்கள் பலர் இந்த அதிகாரப்பூர்வ சந்திப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் ரஷ்யாவுக்கு எதிராக போரிட யுக்ரைன் நாட்டுக்கு ஆயுதங்கள் போன்றவற்றை வழங்கி பல ஐரோப்பிய நாடுகள் உதவி வருகின்றன இந்நிலையில் ஐரோப்பிய தலைவர்கள் எவரும் ரஷ்யாவுக்கு செல்வது இதர ஐரோப்பிய நாடுகளுக்கு செய்யப்படும் துரோகமாகவே கருதப்படுகிறது இத்தகைய சூழலில்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யாவுக்கு சென்றுள்ளார் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின்னர் எந்த ஒரு நாட்டுக்கும் மேற்கொள்ளும் இருதரப்பு உறவுகளுக்கான முதல் அரசு முறை பயணம் இதுவாகும் முன்னதாக ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்க இத்தாலி சென்றிருந்தார் மேலும் யுக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பை தொடங்கிய பின்னர் ரஷ்யாவுக்கு இந்திய பிரதமர் மேற்கொள்ளும் முதல் பயணமும் இதுதான் சரி இந்த பயணத்தை மேற்கத்திய நாடுகள் எப்படி பார்க்கின்றன இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் ஏரி கார்செட்டி போருக்கான பொறுப்பை ரஷ்யாவை ஏற்றுக்கொள்ள வைக்கும் முயற்சியில் இந்தியாவுடன் அமெரிக்கா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார் யுக்ரைன் மீதான படையெடுப்பு மூலம் இன்று ஐரோப்பாவில் பதற்றமான சூழலை உருவாக்கிய நபராக கருதப்படும் பூட்டினுடன் மோதி நிற்கும் புகைப்படங்கள் வீடியோக்கள் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது என்பது நிச்சயம் இருபத்தி இரண்டாவது இந்தியா ரஷ்யா மாநாட்டை நடத்துவதற்கான பூட்டினின் அழைப்பை ஏற்று மோடி ரஷ்யாவுக்கு செல்கிறார் என்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த சந்திப்பின் நிகழ்ச்சி நிரல் குறித்து கடந்த புதன்கிழமையன்று அறிவித்த ரஷ்ய அதிபர் மாளிகை இருநாட்டு தலைவர்களும் பாரம்பரியமாக நட்பு பாராட்டும் ரஷ்ய இந்திய நாடுகளின் உறவுகளை மேலும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச பிராந்திய ரீதியிலான பிரச்சினைகள் பற்றி விவாதிப்பார்கள் என்று குறிப்பிட்டிருந்தது இந்தியா இந்த சந்திப்பு தொடர்பாக அதிகமான தகவல்களை குறிப்பிடவில்லை எனினும் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று நம்பப்படுகிறது அமெரிக்காவும் அதன் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவின் மீது பொருளாதார தடை விதித்துள்ளன மேலும் உலகளவில் ரஷ்யாவை தனிமைப்படுத்த இந்த நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன ஏற்கனவே இந்த நாடுகள் ரஷ்யாவுடனான அதிகாரப்பூர்வ சந்திப்புகளை கணிசமாக குறைத்துள்ளன இத்தகைய சூழலில்தான் மோடி ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்தியா தனது வெளியுறவு கொள்கை எந்த ஒரு நாட்டையும் சார்ந்திருக்காத ராஜ்ய சுயாதீன கொள்கையை கொண்டது மேலும் தேசிய நலன் அடிப்படையிலானது என்கிறது ஆகவே ஏற்கனவே மேற்கத்திய நாடுகளில் ரஷ்யாவுக்கு எதிரான போக்கு நிலவி வருகிற சூழலில் மோடியின் மாஸ்கோ பயணம் இந்தியாவின் கூட்டாளியான அமெரிக்காவுக்கு எரிச்சலூட்டுவதாக அமையுமா அமெரிக்காவின் பல்டிமூரில் அமைந்திருக்கும் தி ஜான்ஸ் ஹாஃப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் பிரிவில் பேராசிரியராக பணியாற்றி வரும் ஸ்டீவ் ஹெச் ஹாங்கே இந்தியாவுடனான ரஷ்யாவின் உறவு வரலாற்று ரீதியானது என குறிப்பிடுகிறார் சோவியத் காலத்திலிருந்தே நட்புடன் விளங்கும் ரஷ்யா உட்பட அனைத்து நாடுகளுடனும் இந்தியா நல்லுறவை பேண விரும்புகிறது என்பது மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரின் கருத்துக்கள் மூலம் தெளிவாகிறது என்று அவர் குறிப்பிட்டார் ஜனநாயக நாடான இந்தியா யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் சட்டத்துக்கு புறம்பான போரை எதிர்த்து கண்டனம் எதுவும் தெரிவிக்கவில்லை என்பது மேற்கு உலகத்தின் வருத்தம் இந்தியாவின் நடுநிலைத் தன்மை ரஷ்யாவின் சார்பு நிலையாக பலமுறை முறை புரிந்து கொள்ளப்பட்டது ஆனால் ரஷ்யா என்று வரும்போது மேற்கத்திய ஊடகங்கள் நடுநிலைத் தன்மையை இழந்து விடுவதாக இந்தியா கருதுகிறது எந்த சூழலிலும் யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போருக்கு இந்தியா கண்டனம் தெரிவிக்கும் என்ற மேற்கத்திய நாடுகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறப் போவதில்லை இந்தியாவுக்கு அதன் தேச நலன் மட்டுமே முக்கியமானது என்கிறார் டாக்டர் தத்தா அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ரஷ்யாவை ஓரங்கட்டும் முயற்சிகளை இந்தியாவின் நிலைப்பாடு சிக்கலாக்குவதாக அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளும் பார்க்கின்றன இந்தியா ரஷ்யாவுடன் தொடர்ந்து நட்பு பாராட்டுவது வர்த்தக மற்றும் ராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது ரஷ்யாவின் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வற்புறுத்தும் வகையில் சர்வதேச அளவில் அழுத்தம் தருவதற்கான பிரச்சாரங்களை குறைத்து மதிப்பிடுவது போன்றவை மேற்கத்திய நாட்டினரை கவலையடைய வைத்துள்ளது ரஷ்யாவின் எரிபொருளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடையை மதிக்க வேண்டுமென அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் தற்போது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவில் எரிபொருள் இறக்குமதி செய்வது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யுக்ரைன் மீது ரஷ்யா படையெடுக்க துவங்கிய பிறகு இந்தியா ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்த கச்சா பொருட்களின் மதிப்பு பதிமூன்று மடங்கு அதிகரித்துள்ளதென கச்சா எண்ணெய் இறக்குமதி தொடர்பாக இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீனர் வெளியிட்ட மதிப்பாய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் விளைவாக இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தகம் அறுபத்தி நான்கு பில்லியன் டாலராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்கில் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கிரைமியாவை தன்னுடன் இணைத்தது யுக்ரைன் மீது போர் தொடுத்தது போன்ற நடவடிக்கைகளால் சர்வதேச அளவில் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளால் ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அதன் நட்பு நாடுகள் பொருளாதார தடை மற்றும் அரசியல் சார் பின்னடைவுகளை ஏற்படுத்த வகை செய்தது ஆனால் சீனா இந்தியா மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுடனான தனது உறவை போல வலுவாக பேணியது ரஷ்யா இது மேற்கத்திய நாடுகளின் தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளின் தாக்கங்களை குறைக்க உதவியது ஆனால் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் ரஷ்யாவின் தலைநகருக்கு செல்வது ரஷ்யா அல்லது புட்டின் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று கூறப்படுவதை பொய்யாக்குகிறது என்கிறார் பேராசிரியர் ஸ்டீவ் புட்டின் சர்வதேச அரசுகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக குறிப்பிடுகிறார் பேராசிரியர் கிறிஸ்டோபர் சர்வாதிகார ஆட்சியாளர்களிடமிருந்து ரஷ்யா தனிமைப்படுத்தப்படவில்லை ஆப்பிரிக்காவின் சர்வாதிகார ஆட்சியாளர்கள் சீனா ஈரான் போன்ற நாடுகளுடன் ரஷ்யா நெருங்கிய உறவில் இருப்பது இதற்கு ஒரு உதாரணம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரஷ்யாவுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் ஒரே நாடு ஆர்பன் தலைமையிலான தாராளவாதமற்ற ஆட்சியில் உள்ள ஹங்கேரி தான் ஆனால் இந்தியா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் ஜனநாயகத்தை நிராகரிப்பது போன்ற செயல்பாடுகளில் ஒருமித்த தொடர்புகளை கொண்டிருப்பதால் கூட இந்தியா ரஷ்யாவுடனான உறவை நீட்டிக்கலாம் மேலும் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான தெற்காசிய நாடுகளின் தலைவராகவும் அதன் ஆதிக்கத்தை நிரூபிக்கவும் டெல்லி மேற்கொள்ளும் முயற்சியாகவும் இது இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார் இந்தியா ஹங்கேரி சீனா போன்ற நாடுகளின் தலைவர்கள் ரஷ்யாவுக்கு செல்வது அந்நாட்டுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வது அமெரிக்கா விதித்த பொருளாதார ஒப்பந்தத்தின் தோல்வியாக பலரும் நம்புகின்றனர்